தீபம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்றைய நாளிலும் இன்றைய பார்வை நிகழ்ச்சி ஊடாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்று 28ஆம் தேதி பங்குனி மாதம் 2022 வாரத்தின் முதல் நாள் திங்கட்கிழமை. இன்றும் நாங்கள் கைகளில் கிடைக்கப்பட்டுள்ள உதயன் மற்றும் வலம்புரி தினக்குரல் பத்திரிகைகளின் செய்திகளுக்கு செல்லலாம். பிரதான செய்தியாக உதயனில் எழுதப்பட்டிருக்கிறது, புலம்பெயர் தமிழர்கள் மீதான தடைகள் விரைவில் விலகும், மீள் பரிசீலனை செய்வதாக அரசாங்கம் அறிவித்திருப்பதான செய்தி ஒன்று. புலம்பெயர் தமிழர்கள் மற்றும் புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் மீது விதிக்கப்பட்டுள்ள தடைகள் மீள் பரிசீலனை செய்யப்படும் என்று இலங்கை அரசு நேற்றிரவு அறிவித்துள்ளது. இது தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் தெரியப்படுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை வெளி விவகார அமைச்சர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்துள்ளதான செய்தி பிரதான செய்தியாக எழுதப்பட்டுள்ளது. புலம்பெயர் தமிழர்கள் முதலீடு செய்ய வர வேண்டும் என்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்திருந்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்புடனான சந்திப்பிலும் இதனை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். ஆனால் புலம்பெயர் தமிழர்கள் மற்றும் புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் மீது ராஜபக்ஷ அரசு ஆட்சிக்கு வந்ததும் தடைகளை விதித்திருந்தது. இந்த நிலையில் புலம்பெயர் தமிழர்கள் எவ்வாறு நாட்டுக்குள் வருவது என்று கொழும்பு செய்தியாளர் ஒருவர் வெளிவிவகார அமைச்சர் ஜி எல் பீரிஸிடம் கேள்வி எழுப்பினார். புலம்பெயர் தமிழர்கள் மற்றும் புலம்பெயர் அமைப்புகள் மீது விதிக்கப்பட்டுள்ள தடைகளை அரசு மீள் பரிசீலனை செய்ய தயாராக இருக்கிறது என்றும் கூட்டமைப்புடனான சந்திப்பின் போது இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டது என்றும் ஜி எல் பீரிஸ் தெரிவித்துள்ளமை பிரதான செய்தியாக உரை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. வலம்புரையினுடைய பிரதான செய்தி, கூட்டமைப்புடனான பேச்சின் மூலம் தமிழர்களின் மனதை ஜனாதிபதி வெல்லுவார். வெளிவிவகார அமைச்சர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்திருக்கிறார். தமிழ் தேசிய கூட்டமைப்பினருடனான சமரச பேச்சை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தொடர்ந்து முன்னெடுப்பார். இந்த பேச்சுக்கள் மூலம் தமிழ் மக்களின் மனதை ஜனாதிபதி வெல்வார் என்று வெளிவிவகார அமைச்சர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்திருப்பதான செய்தி பிரதான செய்தி வலம்புரையில். அதனுடைய தொடர்ச்சியை பார்ப்போம். சம்பந்தன் சிறந்த மூத்த அரசியல்வாதி, அவர் தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்பினருடன் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையிலான அரசு ஆரம்பித்துள்ள பேச்சை உள்நாட்டில் உள்ளவர்களும் வெளிநாட்டு தூதுவர்களும் வரவேற்றுள்ளனர். அரசியல் தீர்வு உள்ளிட்ட 5 விடயங்கள் தொடர்பில் ஜனாதிபதியும் கூட்டமைப்பினரும் திறந்த மனதுடன் பேச்சை ஆரம்பித்துள்ளனர். இது ஆட்சியை பிடிக்க துடிக்கும் எதிரணியினருக்கு பேரிடியாக அமைந்துள்ளது. கூட்டமைப்பினருடனான சமரச பேச்சை ஜனாதிபதி தொடர்ந்து முன்னெடுப்பார். இந்த பேச்சுகள் மூலம் தமிழ் மக்களின் மனதை ஜனாதிபதி வெல்லுவார். சஜித் அணியினர் என்னதான் திட்டங்களை வகுத்தாலும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையிலான இந்த ஆட்சியை கவிழ்க்க முடியாது. அடுத்த நடவடிக்கையும் கோட்டாபய ராஜபக்ஷவே அடுத்த தடவையாகவும் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார் என்பது செய்தி வலம்புரையின் பிரதான செய்தி. எனவே எதிரணிகளின் வயிற்றில் புலியை கரைப்பதுதான் பேச்சினுடைய காரணம் என்று ஜி எல் பீரிஸ் சொல்லியிருக்கிறார். அடுத்த செய்தி தினக்குறளில் பிரதான செய்தி, அரசின் அதிருப்தியான செயற்பாடுகள், ஜேவிபி கட்சியின் செல்வாக்கு அதிகரித்திருக்கிறது என்ற செய்தி எழுதப்பட்டிருக்கிறது. நாட்டின் தற்போதைய பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் அரசாங்கத்தின் மீது எதிர்ப்புகள் வலுத்து வரும் நிலையில் எதிர்க்கட்சிகள் முன்னெடுக்கும் எதிர்ப்பு போராட்டங்கள் அரசாங்கத்தின் கவனத்தை ஈர்த்துள்ளது. அரசாங்கத்தை ஜனநாயக ரீதியில் அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் ஒரு பகுதியாக நுகைகுடையில் ஜேவிபி தலைமையில் அனிரகுமார் திசாநாயக்கு முன்னெடுத்த போராட்டத்தில் பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டிருந்தனர். அதன் தொடர்ச்சியாக அடுத்த பேரணி செவ்வாய்க்கிழமை புலனறுவையில் இடம்பெறவுள்ளது. இதன்போது மக்களை கவனித்து அவர்களின் தேவைகளை கவனிக்கும் புதிய அரசாங்கத்தை உருவாக்குவதே எங்களின் நோக்கம் என அன்றகுமார் திசாநாயக்க தெரிவித்திருந்தார். மார்ச் 15ஆம் தேதி ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆர்ப்பாட்டப் பேரணியில் கலந்து கொண்டவர்களை விட ஜேவிபியினுடைய பேரணி நுகைகுடையில் இடம்பெற்றது. அதன்போது 30,000 அதிகமான மக்கள் திரண்டிருந்ததாக போலீஸ் மதிப்பீடுகள் தெரிவிக்கின்றன. நிச்சயமாக கூட்டத்தை பொறுத்தவரையில் ஜேவிபியின் திறமைகள் நிகரற்றவையாக இருந்தாலும் சில நேரங்களில் அவை தேர்தலில் வாக்குகளாக மாறவில்லை என்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகிறது. இதேவேளை ராஜபக்ஷ வெளியேற வேண்டும் என்று நுகைகுடையில் ஆயிரக்கணக்கானோர் திரண்டிருக்கின்றார்கள். அவர்கள் போக மாட்டார்கள். அவர்கள் உணர்ச்சியற்ற தலைவர்கள். பல பிரச்சனைகள் இருக்கும் போது கோடபாய தயிர் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை மற்றும் தெமடகோட புகையிரத தளத்தை ஆய்வு செய்ய செல்கிறார். சனிக்கிழமைகளில் ஞானா அக்காவை பார்க்க செல்வார். ஆட்சியாளர்கள் அரசாங்கத்திற்கு பொறுப்பல்ல. பொதுமக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது இல்லை. மக்களை இந்த பேரளவிற்கு எழுதி சென்றவர்கள் இவர்கள்தான் என்று கூட்டத்தில் உரையாற்றிய ஜேவிபி தலைவர் அனிருகுமார் திசாநாயக்க தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி எழுதப்பட்டிருக்கிறது. மீண்டும் நாங்கள் விளம்புரையினுடைய சில செய்திகளை பார்க்கலாம். உபசெய்திகளாக, 10 விலகல் அரசாங்கத்திலிருந்து, கொழும்பு ஊடகம் தகவல், சபையில் தனித்து இயங்கவும் தீர்மானமாம். ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி தலைமையிலான அரசிற்கு ஆதரவு நாளாந்தம் சரிந்து வரும் நிலையில் மேலும் 10 ஆளுங்கட்சி உறுப்பினர்களும் அரசிற்கான ஆதரவை விலக்கிக் கொள்ள தீர்மானித்துள்ளதாக கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் உடனடியாக எதிரணியில் இணையாமல் இவர்கள் பாராளுமன்றத்தில் சுயாதீன அணியாக செயற்படக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
அந்த வகையில் அனுர பிரிய தர்சன ஜாப்பா, சுசில் பிரேமச்சேந்த, நிமல் லான்சா, பிரேம்நாத் தொலவத்து, சந்திம வீரக்குடி உட்பட 10 ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் தான் இந்த முடிவை எடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சந்திம வீரக்குடி அரசை கடுமையாக விமர்சித்து வருகின்றார். அதிருப்தி காரணமாக நிமல் லான்சா அண்மையில் ராஜாங்க அமைச்சு பதவியை ராஜினாமா செய்திருந்தார். சுசில் பிரேமச்சேந்த அமைச்சு பதவியில் இருந்து நீக்கப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாக இந்த செய்தி எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல மற்ற செய்திகளாக கூட்டமைப்பையும் சந்திக்கின்றாராம் இந்திய வெளிவிவகார அமைச்சர் என்று இலங்கைக்கு வருகிறார். பார்ப்போம். இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கருக்கும் ரா சம்பந்தன் தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கும் இடையிலான சந்திப்பு கொழும்பில் இன்று நடைபெறவுள்ளது. இலங்கையில் நடைபெறவுள்ள பிம்ஸ்டெக் மாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்திய வெளிவிவகார அமைச்சர் இன்று காலை கொழும்பு பெறவுள்ளார். இந்த பயணத்தின் போது தமிழ் தேசிய கூட்டமைப்பினருக்கும் அவருக்கும் இடையிலான சந்திப்பு இடம்பெறும் என்று சொல்லப்படுகிறது. கூட்டமைப்போடு மட்டுமில்லாமல் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், தமிழ் முற்போக்கு கூட்டணி உள்ளிட்ட கட்சிகளுடனும் பேச்சு நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பினருக்கும் இந்திய வெளிவிவகார அமைச்சருக்கும் இடையிலான சந்திப்பு இன்று மாலை 4:30 மணி அளவில் கொழும்பில் உள்ள இந்திய நிலத்தில் இடம்பெறவுள்ளதாம். இந்த சந்திப்பில் கூட்டமைப்பின் சார்பில் சம்பந்தன் மற்றும் பங்காளி கட்சிகளான சித்தார்த்தன், அடைக்கலநாதன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரமேஷ் சுமந்திரன் ஆகியோரும் பங்கேற்க உள்ளனர். இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவீசு சீனாத் ராசா இந்த சந்திப்பில் கலந்து கொள்ள மாட்டார் என்று அறிய முடிகிறது. ஜனாதிபதியுடனான சந்திப்பு முடிவடைந்த பின்னர் நேற்று முன்தினம் அவர் யாழ்ப்பாணம் வந்துள்ளார். அமைச்சருடனான சந்திப்பு தொடர்பில் அவருக்கு நேற்று மதியமே தெரியப்படுத்துள்ளதாம். இதனால் அவர் இன்றைய சந்திப்பில் பங்கேற்க மாட்டார் என்று சொல்லப்படுவதாக அந்த செய்தி எழுதப்படுகிறது. அதே போல கலாச்சார மண்டபம் இன்று திறந்து வைக்கப்படுகிறது. இந்திய அரசாங்கத்தின் உதவியுடன் யாழ்ப்பாணம் பொது நூலகத்திற்கு அண்மையில் அமைக்கப்பட்ட கலாச்சார மண்டபத்தை பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி ஜெய்சங்கர் ஆகியோர் இணைந்து இணையவழி ஊடாக திறந்து வைக்க உள்ளனர். இந்த நிகழ்வு இன்று மதியம் இடம்பெறப்போவதாக சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட ஒரு மணி அளவில் இடம்பெற உள்ளதாம். இதற்கான ஒழுங்குகளை யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகம் மேற்கொண்டுள்ளது. யாழ்ப்பாண மாநகர சபைக்கு சொந்தமான நிலத்தில் இந்திய அரசால் 100 கோடி இந்திய ரூபாயில் இந்த கலாச்சார மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளமை விசேட அம்சமாகும். இந்த கலாச்சார நிலையம் இன்று முழுமையாக திறக்கப்படாது என்று அறிய முடிகிறது. அத்துடன் சம்பிரதாயபூர்வமாக இன்று திறக்கப்பட்டாலும் இதனை பராமரிப்பது யார் என்பது தொடர்பில் இன்னமும் இறுதி முடிவு எட்டப்படாமல் இழுபறி நிலை நீடிக்கிறது. அத்துடன் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் அளவிலேயே இது முழுமையாக ஒப்படைக்கப்படும் என்றும் தெரிய வருவதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதேபோல் மற்றைய செய்தி ஒன்று, அமைச்சு பதவியை துறக்கவும் தான் தயார். யார் என்று பார்ப்போம். தேவைப்பட்டால் தனது அமைச்சு பதவியை ராஜினாமா செய்யவும் தான் தயாராக இருக்கிறேன் என்று இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருப்பதாக ஒரு செய்தி. அமைச்சரவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை குறைப்பது தொடர்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி முன்வைத்த யோசனைக்கு பதிலளிக்கும் போது அவர் இதை சொல்லியிருக்கின்றார். நாடு எதிர்நோக்கும் நெருக்கடிக்கு முகம் கொடுக்கும் வகையில் அமைச்சு பதவிகளின் எண்ணிக்கையை குறைக்க ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மைத்திரிபால சிறிசேன யோசனை முன்வைத்துள்ளார். இந்த தீர்மானத்தை முன்வைக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தனது அமைச்சரவை பதவிகளை ராஜினாமா செய்து ஏனைய அமைச்சர்களுக்கு முன் உதாரணமாக செயற்பட வேண்டும். அப்படி செயற்படுமாக இருந்தால் ஸ்ரீலங்கா பொதுச்சின பெருமுனவை முன்னுதாரணமாக தான் காட்டுவதற்கு தயார் எனவும் தெரிவித்துள்ளார் நாமல் ராஜபக்ஷ. அதேபோல மற்றைய செய்திகளாக நாங்கள் பார்க்கக்கூடிய செய்திகள், எரிபொருள் விலையை உயர்த்திய லங்கா ஐஓசிக்கு எதிராக சட்ட நடவடிக்கை இல்லை என்றுதான் ஒரு செய்தி ஒன்று. லங்கா ஐஓசி நிறுவனம் தாம் விரும்பியவாறு எரிபொருள் விலையை உயர்த்தியுள்ள போதிலும் அந்த நிறுவனத்திற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான சாத்திய கூறுகள் இல்லை என எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதேபோல மற்றைய செய்திகளாக நாங்கள் பார்க்கலாம், மின்சார பிரச்சினைக்கு தீர்வு வழங்குமாறு பிரதமர் ஆலோசனை வழங்கியிருக்கின்றார். மின்சார பிரச்சினைக்கு உடனடியான தீர்வினை வழங்கி பொதுமக்களுக்கு தொடர்ச்சியான மின் விநியோகத்தை வழங்குவதற்கு நடவடிக்கைகளை எடுக்குமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் என்ற செய்தியோடு, அரசாங்கத்தை வீழ்த்த சந்திரிகாரு வியூகம் வகுக்கின்றார், ரகசிய பேச்சுக்கள் இடம்பெற்று வருகின்றனவாம். 2024 ஆண்டு இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வைத்து பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்கும் முயற்சியில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா அம்மையார் ஈடுபட்டுள்ளார் என்ற தகவல் கசிந்துள்ளது. மிக ரகசியமாக அது இடம்பெறுவதாக சொல்லப்படுகிறது. அதேபோல் உதயனனுடைய செய்திக்கு முன்னும் சொல்லலாம், ரணிலுக்கும் அசைகிறதுதான் ராஜபக்ஷ அரசு. சர்வதேச நாணய நிதியம் இலங்கை தொடர்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையை நாடாளுமன்றத்தில் முன்வைத்து விவாதம் நடத்துவதற்கு முன்னாள் பிரதமரும் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினருமான ரணில் விக்ரமசிங்கே அடுத்த கோரிக்கையை ஆளும் கட்சி ஏற்றுக்கொண்டுள்ளதாக அந்த கட்சியின் பிரதம கொறடாவான அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்திருக்கிறார். இடைக்கால அரசாங்கத்தை பொறுப்பேற்க கூறினால் அதை பற்றி பரிசீலனை செய்ய தான் தயார் என்று ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கின்றார்.
இடைக்கால அரசாங்கம் தொடர்பாகவோ அதை பொறுப்பேற்பது தொடர்பிலோ அரசு தரப்பில் இருந்து நேரடியாக என்னுடன் யாரும் எதுவும் பேசவில்லை. அவ்வாறான வேண்டுதல்கள் முன்வைக்கப்பட்டால் பரிசீலித்து முடிவெடுப்பேன். நாட்டிற்காகவும் மக்களுக்காகவும் எதையும் செய்ய நான் தயாராக இருக்கிறேன். இவ்வாறு முன்னாள் பிரதமரும் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினருமான ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி எழுதப்பட்டிருக்கிறது. அதேபோல் மற்ற செய்தி ஒன்றை நாங்கள் பார்க்கலாம். தினக்குறளில் எழுதப்பட்ட செய்தி, 5வது பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு இன்று இலங்கையில் ஆரம்பிக்கப்படுகிறது. பல துறை தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார ஒத்துழைப்புக்கான வங்காள விரிகுடாவின் முயற்சியின், அதாவது பிம்ஸ்டெக் 5வது உச்சி மாநாடு இன்று திங்கட்கிழமை முதல் புதன்கிழமை வரை இலங்கையில் நடைபெற உள்ளது என்ற செய்தியாக எழுதப்பட்டிருக்கிறது. அதேபோல் 850,000 ஆட்டோ ஓட்டுநர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களாம். நாட்டிலே சலுகைகளை வழங்குவதாக வாக்குறுதி அளித்து தற்போதைய நிர்வாகம் ஆட்சிக்கு வந்தாலும் மக்கள் பாரிய சுமைக்கு உள்ளாகி வருவதாகவும், பெட்ரோல் விலை அதிகரிப்பினால் முச்சக்கர வண்டி சாரதிகள் மிகவும் கடுமையான பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளதாகவும் அந்த செய்தி எழுதப்பட்டிருக்கிறது. எனவே அகில இலங்கை முச்சக்கர வண்டி சாரதிகள் மற்றும் உரிமையாளர்கள் சங்கத்தின் ஊடக செயலாளர் கபில கலாபிடகே இதனை தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி எழுதப்பட்டிருக்கிறது. அதேபோல் மற்ற செய்தியாக, தொடர்ச்சியான போராட்டங்களும் நாட்டில் இடம்பெற்று வருகிறது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் அரசாங்கத்திற்கு எதிராக பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுப்பதற்கு தீர்மானித்துள்ளதாம். நாட்டில் தற்போது நிலவும் பொருளாதார நெருக்கடிகள் காரணமாகவும் மற்றும் பொருட்களின் விலையேற்றம் தட்டுப்பாடுகள் என்பவற்றின் காரணமாக மக்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள சுமையினை அகற்றுவதற்கும் தற்போதைய அரசாங்கத்தை பின்தள்ளி ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையில் புதிய அரசாங்கத்தை அமைப்பதற்கும் தொடர் போராட்டங்கள் நாட்டில் இடம்பெற உள்ளது. கிட்டத்தட்ட வருகின்ற 7ஆம் தேதி ஏப்ரல் மாதம் நாடுதழுவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட உள்ள பேரணிகளுடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் எதிர்ப்பு பிரச்சாரங்கள் தொடரும் என கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியாக எழுதப்பட்டிருக்கிறது. அதேபோல் சீனாவின் கடனை செலுத்த சீனாவிடமே 100 கோடி டாலர் கடன் வாங்குகிறதாம் இலங்கை. பெரும் நிதி சிக்கலில் மாட்டிக்கொண்டுள்ள இலங்கை சீனாவின் கடனை அடைப்பதற்கு சீனாவிடமே மீண்டும் கடன் வாங்குகிறது. சீனாவிடமிருந்து 1 பில்லியன் அதாவது 100 கோடி அமெரிக்க டாலர் கடனை பெற திட்டமிட்டுள்ள இலங்கை இந்த தொகையை ஏற்கனவே சீன வங்கிகளிடம் பெற்ற கடன்களை திருப்பிச் செலுத்துவதற்காக பயன்படுத்தப்பட உள்ளதாக சொல்லப்படுகிறது. அதேபோல் மற்ற செய்தி, இனந்தெரியாதவர்களை துரத்திய ஒரு இளைஞனை காணவில்லையாம். அச்சுவெளி போலீஸில் முறைப்பாடு பதியப்பட்டிருக்கிறது. மின்சாரம் தடைப்பட்ட நேரத்தில் வீட்டு வளவுக்குள் வந்தவர்கள் துரத்தி சென்ற இளைஞனை காணவில்லை என்று அவரது உறவினர்களால் அச்சுவெளி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் யாழ்ப்பாணம் புத்தூர் மேற்கில் இடம்பெற்றிருக்கிறது. புத்தூர் மேற்கு நவக்கிரியில் நேற்று முன்தினம் இரவு 9:30 அளவில் இடம்பெற்றதாக பதியப்படுகிறது. அருந்தவராசா சஜந்தன் வயது 30 என்ற இளைஞன்தான் இவ்வாறு காணாமல் போயுள்ளார். வீட்டு வளவுக்குள் யாரோ பாய்ந்து நுழைந்து விட்டு வெளியே செல்வதை அவதானித்த சஜந்தன் வீட்டுக்கு வெளியே சென்று பார்த்தார். வெளியே சென்ற அவரை வீட்டின் முன்புறம் உள்ள தோட்ட வழியில் நின்றிருந்த 3 பேர் துரத்தி சென்றார்களாம். அதன்பின் சஜந்தன் வீடு திரும்பவில்லை. நாம் தேடிய போது அவரது கைபேசி வீட்டிலிருந்து சுமார் 400 மீட்டர் தூரத்தில் கண்டெடுக்கப்பட்டது. அதே நேரம் கடந்த 12ஆம் தேதி சஜந்தனின் வீட்டுக்கு வந்த இனந்தெரியாதவர்கள் தாக்குதல் நடத்தியிருந்தனர். அதில் வெட்டுக்காயத்திற்குள்ளான சஜந்தனின் தந்தை தற்போதும் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். எனவே அந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட இருவர் நேற்று முன்தின பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் தொடர்பாக அச்சுவெளி போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். சந்தேகத்தின் அடிப்படையில் சிலரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்றும் மேலதிக தகவல்களின் பின்னர் தெரிவிக்க முடியும் என்றும் அச்சுவெளி போலீசார் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி எழுதப்பட்டிருக்கிறது. அதேபோல் விபத்தில் காயமடைந்த ஒருவர் மருத்துவமனையில் மரணித்திருக்கின்றார். துவிச்சக்கர வண்டியில் சென்றவரை பின்னால் வந்த மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த ஒரு குடும்பஸ்தர் நேற்று மதியம் உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது. கைதடி மெருகைச் சேர்ந்த சீனா ரவிச்சந்திரன் வயது 55 என்பவர்தான் இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார். அதேபோல் போலீஸ் உத்தியோகத்தரின் வீட்டை தாக்கியிருக்கிறது ஒரு கும்பல் ஒன்று. போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரின் வீடு நேற்று மதியம் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதாக சொல்லப்படுகிறது. அதை பார்ப்போம். கோண்டாவில் கிழக்கில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பில் போலீஸ் தரப்பினர் வெளியிட்ட தகவலில், தாக்குதலை மேற்கொண்ட இளைஞர் குழுவுக்கும் போலீஸ் உத்தியோகத்திற்கும் இடையில் இறப்பு வீடு ஒன்றில் வாய்த்தர்க்கம் ஏற்பட்டுள்ளது. அதன் தொடர்ச்சியாகவே அவரது வீடு தாக்கப்பட்டுள்ளது. 10 பேர் கொண்ட குழுவினர் வீடு புகுந்து கண்ணாடிகளை அடித்து உடைத்துள்ளனர். தளபாடங்களை கொத்தி சேதப்படுத்தியுள்ளனர் என்று குறிப்பிட்டனர். கோப்பாய் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார்கள். அதே போல வீடு புகுந்து தாக்குதல் நடந்திருக்கிறது மானிப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சுதுமலை தெற்கு
இரும்புக்காரன் வீதியைச் சேர்ந்த சிவானந்தன் சஜிரதன் என்பவர் மீது நேற்று அதிகாலை 2:30 தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. 2 மோட்டார் சைக்கிள்களில் வந்த 4 அவரது வீட்டுக்குள் உள்நுழைந்து தாக்குதல் நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் மானிப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகின்ற செய்தி. தொடர்ச்சியாக தினக்குரலில் சில செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். சிறியதொரு இடைவெளியை தொடர்ந்து நாங்கள் மூன்று பத்திரிகைகளின் செய்திகளையும் பார்ப்போம்.